இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தை பார்த்திங்கன்னா ஷூட் த குருவி. வழக்கமான கதையிலேருந்து ஒரு வித்தியாசமான கதை. அதாவது குருவி அப்படிங்கன்னா ஏற்கனவே விஜய் சார் நடித்த குருவி வந்துருக்கு. அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அது ஒரு ஜானர், இது ஒரு ஜானர் தான். இப்போ குருவி அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சென்னையிலேருந்து ஒரு நாட்டுக்கு குருவி போயிட்டு வரோம் அப்படின்னு போவாங்க. மலேசியா, சிங்கப்பூர் இப்படி போயிட்டு வந்துக்கிட்டு போவாங்க குருவி அப்படின்னு. அந்த குருவி அப்படின்ற அனுப்புறதுலாம் ஒரு கைத்தேர்ந்த ஆள், ஒரு பாய் ஒருத்தர் இருப்பார். அந்த பாய் வந்து பார்த்து வியந்த ஒரு சிறுவனை வந்து பார்ப்பார். அந்த சிறுவன் வந்து சின்ன அவனோட பார்வை அந்த விஷயத்தை பார்த்தோன்னே அவருக்கு வந்து தெரிஞ்சிடும், இவன் வந்து வாழ்க்கையில் ஒரு நாள் பெரியாளா வருவான் அப்படின்னு தெரிஞ்சு தான் கூட வச்சுட்டு ஒரு அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவன் அதை வந்து பக்காவாக பண்ணி முடிச்சிருப்பான். அப்போயே நினச்சார், சரி இவன் வந்து நல்ல ஒரு இடத்துக்கு வருவான் அப்படின்னு தெரிஞ்சு பாய் அவனை கூட வச்சுருப்பார். பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுவான்னா, நம்மையே வந்து கேங்ஸ்டராக மாறக்கூடாது அப்படின்னு சின்னதாக ஆசைப்படுறவன் வந்து பெருசாக ஆசைப்பட்டுருவான். ஆசைப்பட்டு கடைசியில் அந்த பாயவே போட்டு தள்ளிட்டு இவனே என்ன பண்ணிடுவான்னா, அந்த குருவியை வந்து மாறுறதுக்கு ட்ரை பண்ணி குருவியாகவே மாறிடுவான். மாறி அவன் தான் அந்த வந்து கதையை கொண்டு போகிற ஒரு ஸ்டேஜில் பண்ணிகிட்டு இருப்பான். பக்காவாக பண்ணியிருக்காங்க. கதைக்களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே போர் அடிக்காது. கேமராவாக இருக்கட்டும், நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், எல்லாமே அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி தான் வந்து கதையை நவுத்திருப்பாங்க. இதுக்கு நடுவில் சாரா வந்து காமெடியாக இது உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. சாரா வந்து அவர் ஸ்டைலில் வந்து அவரும் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருப்பார். அது பார்த்திங்கனாலே புதுசாக இருக்கும். சாரா வந்து எப்பயும் 4-5 பேரோடு தான் இருப்பார். இதில் யாரையுமே சாராமல் நடிச்சிருப்பார் சாரா. அது பார்த்திங்கன்னா வந்து ஒரு அருமையாக ஒரு காமெடி பண்ணியிருப்பார். இதில் ஒரு நல்ல விஷயம் ஒன்று சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, புகைப்பிடிக்கிறதுக்காக. புகைப்பிடிச்சிட்டு இருக்கும்போது அவங்களால என்னென்ன கெடுதல் ஏற்படுது அப்படின்னா, புகை பிடிக்கிறவங்க இல்லாமல் சாதாரணமாக நம்ம எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாமல் ஒரு டீ டோட்டலராக இருப்பான், அவனுக்கு பார்த்திங்கன்னா இந்த புகை பிடிச்சதால் அவனுக்கு வந்து ஒரு வியாதி வந்திருக்கும். அது என்ன வியாதினே கண்டுபிடிக்கும்னா, கடைசியில் அவன் வந்து ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு அவன் ஒரு பணம் தேவைப்படுது சாரா கிட்ட வந்து நின்றுக்கிட்டு இருப்பான். இப்படி தான் வந்து கதையை வந்து ஆரம்பிப்பாங்க. ஒரு நல்ல நல்ல விஷயங்களை வந்து இதில் வந்து இப்படி தான் ஒரு நல்ல நல்ல விஷயங்களை வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. ஒரு புகைப்பிடிக்கிற ஒரு சமூக அக்கறையோடு அதை வந்து ஒரு காமெடி கலந்து ஒரு அழகாக சொல்லியிருப்பாங்க. புகைப்பிடிங்க, பிடிக்கிறனால மற்றவங்களுக்கு என்ன கெடுதல் ஏற்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு காமெடி கலந்து சொல்லியிருப்பாங்க. அதனால் படம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாலே காமெடியாகவும் இருக்கும், பார்க்குறது ரசனையாகவும் இருக்கும், படமும் அருமையாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு தரமான விஷயமாக பண்ணி வச்சுருக்காங்க. யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க, தயவுசெய்து இந்த படத்தை பாருங்கள்.